அனைவருக்கும் வணக்கம். நாம் சுப்பிரமணிய ஞானம் பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். முந்தியே உகாரச்சுடர் மூன்றினாலே முனைதாண்டி முச்சந்தி நடுவே சென்று செந்தியே சிறுவாசற்குள்ளே நின்று ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்றாய் நந்தியினார் பத்தியே முக்கோணம் ஏறில் நடுவிருக்கும் குண்டலியின் நடனம் பெற்று சந்தியிலே முப்பழமும் அமிர்தம் கொண்ட தந்தியையும் பணிந்து மிக சாத்துவோமே. தந்தி என்று இங்கே சொல்லுவது விநாயகரை சொல்லுகிறார். விநாயகரை வணங்கி இந்த ஞான நூலை சொல்வதற்கு தொடங்குவதாக சொல்லுகிறார். மூன்று சுடர்கள் நாம் அறிந்திருக்கிறோம். சந்திரன், சூரியன் மற்றும் சுழுமுனை என்கிற மகாரம். இந்த மூன்றும் சந்திக்கக்கூடிய இடத்தை முச்சந்தி என்று இங்கே குறிப்பிடுகிறார் சுப்பிரமணியர். அந்த முச்சந்தி என்று சொல்லக்கூடிய சுழுமுனையின் நடுவிலே சென்று சிறுவாசல் சின்னஞ்சிறிய வாசலாக இருக்கக்கூடிய சுழுமுனை வாசலை சரியாக கடந்து அதற்கு உள்ளே சென்றால் ஜீவாத்மா பரமாத்மா ஆகிய இரண்டும் ஒன்றாக கலந்து போகும் என்று சுப்பிரமணியர் சொல்லுகிறார். பரமாத்மா என்பது அசைவற்று உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற சிவனாகிறது. ஜீவாத்மா என்பது மனம் சலித்து வெளியே வந்தபோது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கை கொண்டு இந்த உலகத்தோடு தன்னை இணைத்து கொண்டிருக்கக்கூடியது ஜீவாத்மா என்றாகிறது. ஜீவாத்மா என்பது ஜீவசக்தியாகிய வாயுவே ஆகும். அது ஜீவனிலிருந்து பிரிந்து வேறுபட்டு தான் வேறு ஜீவன் வேறு என்பதாக மயக்கமுற்று இருக்கிறது. அந்த மயக்கத்திலே இருந்து தெளியும் போது ஜீவாத்மா பரமாத்மா என்று இரண்டு இல்லை. ஜீவன் என்று சொல்லக்கூடிய நெருப்பின் வெப்பம், நெருப்பினுடைய தணல், நெருப்பினுடைய அலைக்குத்தான் ஜீவசக்தியாகிய வாயு என்கிற புரிதல் ஏற்பட்டு விடுகிறது. நெருப்பில்லாமல் அனல் இல்லை. நெருப்பும் அனலும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். எனவே ஜீவாத்மா பரமாத்மா ஆகிய இரண்டும் ஒன்றுதான் என்கிற உணர்வு ஒரு யோக சாதகனுக்கு சுழுமுனை கடந்தபோது வாய்க்கிறது. நந்தியினார் பத்தியே முக்கோணம் ஏறில் நடுவிருக்கும் குண்டலியின் நடனம் பெற்று. குண்டலினி என்று சொல்லப்படுவது சுழுமுனை மையத்திலே ஜீவசக்தியாகிய வாயு நின்று சுற்றி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு குண்டலினி என்று பெயர். நந்தியினார் பத்தி முக்கோணம் ஏறில், நந்தி என்பது தொடக்கம். அந்த தொடக்கம் என்பது அண்ணாக்கு பாதை. அண்ணாக்கு பாதை வழியாக முக்கோணத்தை பயன்படுத்தி மேலே ஏற வேண்டும். சந்திரன், சூரியன், சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி மேலே ஏறி செல்லும் போது அப்பொழுது கவனமாக உற்று பார்த்தால் சுழுமுனைக்கு அருகிலே ஜீவசக்தியாகிய வாயுவின் சுழற்சியை காண முடியும். அந்த சுழற்சியை கண்டு அதன் மூலமாக எல்லா விதமான அனுபவங்களையும் ஏற்கனவே பெற்றிருந்த விநாயகரை வணங்கி இந்த நூலை தொடங்குகிறேன் என்று சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார். சாத்துவோம் சராசரங்கள் யோகந்தானும் தன்மையுள்ள அகத்தியமா முனியே கேளு. மாத்திரையும் அதிகம் நாளெட்டதாகும், மௌனமெல்லாம் வெளியாகும் பதினாறுக்கு. துரத்துகிறேன் சுழினியடா மூல வீட்டில், துருவமாய் என துரியாது இதன் தன்னில். கூத்தலையும் மிச்சமடா நடனம் காணும், கோடி வரை இருந்தாலும் மௌனம் பாரே. வாசிசித்திக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி மௌனம். மனம் அசைவற்று நிற்பது மௌனம் என்றாகிறது. மனம் அணுவாக மாறி மிக நுண்ணிய நிலையை பெற்று சுழுமுனை மையத்திலே ஒடுக்கம் பெற்று நிற்கக்கூடிய நிலைக்கு மனம் மௌனமுறுதல் என்று பெயர். மௌனத்திலே இருந்தால் மாத்திரமே யோக சித்தி என்பது கிடைக்கும். மனம் ஒடுங்கி இருந்தால் மட்டுமே யோக சித்தி கிடைக்கும். அதை விடுத்து கோடி ஆண்டுகள் வரையிலும் காயகற்ப மருந்துகள் போன்றவற்றை உண்டு உடலை காப்பாற்றி வைத்திருந்தாலும் நடக்கக்கூடியது எதுவுமே இல்லை. சுழுமுனை கடக்க வேண்டும். முனிவர்களிலே மிகவும் தன்மையுடையவனாகவும்
பேர் பெற்றவனாகவும் இருந்த அகத்தியமாமுனிவனே, நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்பாயாக. மாத்திரைகள் என்கிற அளவை கொண்டே யோக சாதனத்தின் அளவுகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. 32 மாத்திரை பொழுதுக்கு உள்ளே நீ காற்றை நிறுத்த பழக வேண்டும். அப்படி பழகும்போது வெளியிலே செல்லக்கூடிய காற்றின் தூரம் என்பது வெறும் 16 குறையும், 16 மாத்திரைகளாக குறையும். இந்த நிலை வாய்க்கும் போது மாத்திரமே மௌனம் என்பது வாய்க்கும். இந்த கணக்கை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சுழுமுனை என்று சொல்லக்கூடிய மூல வீட்டிலே துருவம் துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை நாம் பெற வேண்டும் என்றால், துரியம் என்று சொல்லப்படுவது சுழுமுனை மையமாகவும், துரிய அதீதம் என்பது சுழுமுனை மையத்தை கடந்து செல்லக்கூடிய நிலையுமாகிறது. அந்த நிலை வாய்ப்பதற்கு மௌனமாக இருந்து சுழுமுனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்த பழக வேண்டும். அப்படி நிலைநிறுத்த பழகும்போது மாத்திரமே வாசியினுடைய உண்மையான தத்துவம் ஒரு யோகிக்கு விளங்கும் என்று சுப்பிரமணியர் இங்கே குறிப்பிடுகிறார். பாரே, நீ சாகரத்தின் விந்துக்குள்ளே 12 முகத்துடைய வன்னியாலே கூரே நீ ரவிமதி குண்டலியிற்பாயும், குளிகை கண்ட மாத்திரையின் கூர்மையாலே வீரே நீ மனந்தனையும் அணுவதாக்கி விட்டகுறை தொட்டகுறை விதியை பார்த்து சூரே நீ அசுரதமை வதைத்ததாலே சுப்பிரமணியன் என்று எமக்கு பெயரிட்டாரே. சுப்பிரமணியன் என்று எனக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பெயர் எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த சாகரத்திலே 12 முகங்கள் கொண்ட நெருப்பை மூட்டினேன், ஜுவாலையை அதிகப்படுத்தினேன். ஜீவன் என்பது ஒற்றை ஜுவாலையோடு இருக்கக்கூடிய ஒரு நெருப்பாக இருக்கும்போது அதை வாசி கொண்டு தீ மூட்டிய போது 12 இதழ்கள் கொண்ட தாமரையாக நெருப்பாக அது வெறிந்தது. அது வெறிவதற்கு சந்திரன் சூரியன் ஆகிய இந்த இரண்டும் குண்டலி என்று சொல்லக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் சுழற்சிக்கு காரணமாக அமைய வேண்டும். அப்படி பார்ப்பதற்கு நேர கட்டுப்பாட்டை சரியாக கடைபிடித்து ஒரே சீராக மேலும் கீழுமாக ஜீவசக்தியாகிய வாயுவை ஒருவன் நடத்த பழக வேண்டும். அப்படி பழகும்போது மனம் என்பது அணுவாக மாற வேண்டும். மனம் இப்பொழுது பறந்து விரிந்து உலக காட்சிகளோடு தன்னை இணைத்து கொண்டு படர்ந்திருக்கிறது, அது அகண்டு விரிந்திருக்கிறது. அப்படி அகண்டு விரிந்திருக்கக்கூடிய மனமானது மெல்ல மெல்ல ஜீவசக்தியாகிய வாயுவை உள்ளிலே சுழற்றக்கூடிய சுழுமுனை மையத்திலே ஒடுக்கம் பெறும்போது அணுவாக மாறுகிறது, மிக மிக நுண்ணியதாக மாறுகிறது. அணுவாக மனம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். மிக மிக நுண்ணியமாக நுணுக்கமாக நம்முடைய கவனத்தை கூர்மையாக்கி சுழுமுனை மையத்தை நோக்கி திருப்பும் போது மனம் அணுவாக மாறும். அதாவது மனம் நுண்ணிய நிலையை பெறும். இந்த நிலை பெற வேண்டும் என்றால் விட்டகுறை தொட்டகுறை என்பது எவருக்கு இருந்ததோ அவருக்கு மாத்திரமே இது சாத்தியப்படும் என்கிற கருத்தையும் இங்கே சுப்பிரமணியர் சொல்லுகிறார். முந்தைய பிறவிகளிலே வாசி சாதனம் பழகி ஏதோ காரணங்களினால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்ட காரணத்தால் மரணம் என்பதை சந்தித்துவிட்ட அந்த ஜீவன் மறுபடியும் இந்த ஒரு உடலை எடுத்திருக்கும் போது விட்டகுறை தொட்டகுறை அந்த அமைப்பு என்பது இருந்தால் மாத்திரமே யோக சித்திக்கான பயணத்திலே ஆன்மாவால் செல்ல முடியும். அப்படியான ஒரு நிலையிலே விட்டகுறை தொட்டகுறை என்பது எனக்கு ஏற்கனவே இருந்திருந்த காரணத்தால் மனதை அணுவாக்கி எண்ணங்கள் புலன்கள் என்று சொல்லக்கூடிய அசுரர்களை நான் வதம் செய்தேன். அப்படி நான் வதம் செய்த காரணத்தாலேயே என்னை சுப்பிரமணியர் என்று எல்லோரும் அழைத்தார்கள். இதற்கு விட்டகுறை தொட்டகுறை என்பது அனுசரிக்க வேண்டும். விட்டகுறை தொட்டகுறை என்பது கர்மவினைகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எந்த வகையிலும் நாம் நம்முடைய வாசிப்பயிற்சியிலே வெல்ல வேண்டும் என்றால் விதி என்பதும் ஓரளவு நமக்கு அனுசரிக்க வேண்டும் என்பது இங்கே கருத்தாக மாறி அமைகிறது. எத்தனைதான் ஒருவன் வாசி சாதனத்தை கற்பதற்கான முனைப்பை கொண்டிருந்தாலும் கூட உடல் உத்தரவங்கள், குடும்பச் சூழல்கள் அல்லது வேறு ஏதாவது இன்ன பிற காரணங்களால் ஒருவனால் தொடர்ச்சியாக வாசி சாதனத்திலே மேல் நோக்கி செல்ல முடியாத நிலை என்பது ஏற்படக்கூடும்.
இதற்கு காரணம் விட்டகுறை தொட்டகுறை, அதனோடு கூட கர்ம வினைகள் பந்தப்படுத்தியிருக்கிற காரணத்தால் வாசியின் முன்னேற்றத்திற்கு அது தடையாக மாறிவிடுகிறது. தினந்தினம் வாசி பயிற்சியிலே அமரும்போது ஒரு யோக சாதகன், இன்றைக்கு நான் எப்படியாவது மனதை சரியாக அணுவாக நிறுத்தி அதை சுடுமுனை மையத்தை கடக்க விட்டு இன்றைக்கு அந்த அனுபவத்தை பெற்றுவிட வேண்டும் என்கிற முனைப்போடு பயிற்சியிலே அமர்கிறான். ஆனால் பயிற்சியிலே அமர்வதற்கு முன்பதாக எப்படியாவது இதை சாதித்துவிட வேண்டும் என்று இருந்த நிலை மாறி பயிற்சியிலே அமர்ந்த மாத்திரத்திலே மறுபடியும் மனம் தன்னுடைய வேலையை காட்டி தரிகட்டு ஓட ஆரம்பிக்கிறது. இல்லாத நினைவுகள் எல்லாம் அங்கே வர ஆரம்பிக்கின்றன. வாசியிலே மனத்தை நிறுத்தி பயணப்பட்டிருந்தாலும் கூட வாசியிலே மனத்தை நிறுத்தியிருந்த நிலை மாறி மறுபடியும் மனம் வெளியே கிளம்பி விடுகிறது. இப்படியாக தினம் தினம் பெரிய போராட்டத்தை ஒரு யோக சாதகன் சந்தித்து கொண்டே இருக்கிறான். அப்படிக்கு இல்லாமல் மனத்தை வாசியிலே அதன் போக்கிலே வாசி சென்று வரக்கூடிய பாதையிலே சரியாக நிலைநடத்தும் போது மனம் மெல்ல மெல்ல அணுவாக மாறுகிறது. அப்படி அணுவாக நுண்மையாக மாறக்கூடிய மனம் மாத்திரமே சின்னஞ்சிறிய அணு மாத்திரமே நுழையக்கூடிய வாசலாக இருக்கக்கூடிய சுழுமனை வாசலை கடந்து சிரசற்குள்ளே பயணப்பட்டு ஜீவனை சென்றடைய முடியும். எனவே வேக வேகமாகவோ அல்லது அவசர அவசரமாகவோ ஆர்வக்கோளாறு காரணமாகவோ வாசியை பயின்று வெல்ல முடியாது. மிக மிக நுண்ணியமாக அணுக்கமாக இதை செய்ய வேண்டும் என்பது சுப்பிரமணியர் சொல்லக்கூடிய கருத்தாகிறது. இந்த கருத்தையே ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே சொல்லும்போது வாசி சாதனத்திலே சரியான கதி என்பது எது என்றால், சுவாசம் என்பது நடக்கிறதா இல்லையா, இவர் மூச்சு விடுகிறாரா இல்லையா என்று கூட தெரியாத அளவிற்கு மிகவும் நுண்ணியதாக மிகவும் சன்னமாக வாசியை மூச்சுக்காற்றை ஒருவன் பயணிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி செய்யக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒருவனே வாசி சாதனத்திலே வெல்ல முடியும். அந்த நிலையே சரியான கதி என்று ஞானத்தந்தை குறிப்பிடுகிறார். மனத்தை அணுவாக்க வேண்டும், கவனமாக வாசியை செலுத்த வேண்டும், அப்பொழுது மாத்திரமே வெற்றிக்கனியை எட்டிப்பிடிக்க முடியும் என்பது சுப்பிரமணியர் சொல்லக்கூடிய கருத்தாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளை, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.